இன்னைக்கான கோடுக்கான லாஜிக் பாத்தீங்கன்னா, ஏன் நான் ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போறேன்னா, ஏன்னா இதுல ஸ்ட்ரிங் கன்வர்ஷன்ல தான் ஃபுல்லா வரமே இருக்கும் உங்களுக்கு. சோ லாஜிக்கை வந்து நான் கமாண்ட்ல டைப் பண்றதை விட இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு நல்லா புரியும் எனக்கு தோணுச்சு. சோ ஃபர்ஸ்ட் நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கான லாஜிக் பார்த்து, ஃபர்ஸ்ட் அவன் இன்னைக்கு என்ன கேக்குறானா, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்துறான். கொடுத்துட்டு அவன் வந்து அந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதாவது AEIOU, அதை தவிர்த்து மிச்சது வரதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆக்சுவலா கான்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். சோ இந்த AEIOU தான் நம்ம பபிள்ஸ் எடுப்போம், கரெக்டா? சோ இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வருதுன்னா, அதுக்கு அந்த ஸ்ட்ரிங்லயே இருக்கிற நியரஸ்டா இருக்கிற பபிள்ஸை நம்ம எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இன்னொன்னு ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பான், இன்கேஸ் கிட்ட வந்து ஏதாவது நியரஸ்ட் நெய்பர்ல எந்த கான்ஸ்டன்ட் ஐ மீன் எந்த பபிள்ஸும் இல்லைன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரிங் அந்த பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். தேர்ட் கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருவாங்க, ஐ மீன் இதுதான் ஃபைனல் கண்டிஷனா இருக்க மாதிரி இருக்கும். அதான் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைனலா எனக்கு என்ன பண்ணணும்னா, அதை எம்டியா இருந்துச்சுன்னா எனக்கு -1ன்ற மாதிரியும், இல்ல பர்டிகுலரா உள்ள அந்த வொகல்ஸ் அந்த கான்சன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங் வந்திருக்கும் பாத்தீங்களா, நியூலி மாடிஃபைட் ஸ்ட்ரிங், அது இருந்துச்சுன்னா எனக்கு அது பிரிண்ட் பண்ற மாதிரியும் இருக்க மாதிரி தான் இருக்கும். சோ அதுதான் ஃபைனல் அவுட்புட். சோ பேஸா நீங்க பாத்தீங்கன்னா, பேசிக்கா இதோட லாஜிக் என்ன அவன் சொல்லுவானா, கான்சன்ஸ் இருக்கிற இடத்துல பபிள்ஸ், அந்த பபிள்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கிட்ட அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க நியரஸ்ட் பபிள் எது இருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்டை நம்ம டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் பேஸா நான் லாஜிக் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் வந்து நான் எப்படினா டிஃபால்ட்டா ஜாவால தான் ஃபர்ஸ்ட் எல்லா கோடும் நான் போட்டு அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதே ஸ்கேனர் கிளாஸ். ஸோ இதுல வந்து ஸ்ட்ரிங் பப்பர் யூஸ் பண்ணிப்பேன். ஏன் நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண, ஸ்ட்ரிங் வந்து மெமரி அலோகேஷன் ரொம்ப அதிகமா இல்ல எடுத்துக்கோன்னு சொல்லிட்டுதான் எனக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சு. ஏன்னா இவன் 100 பர்டிகுலரா கொடுக்குறானா, இப்ப அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல உங்களுக்கே புரியும் நம்புறேன். அதாவது என்ன சொல்றோம்னா, இப்போ ஃபுல்லா கான்சன்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல மட்டும் தான் பபுள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியர் சேப்பர் ஒவ்வொரு தடவையும் மாடிபிகேஷனுக்கும் ஒவ்வொரு தடவையும் மெமரி அலோகேஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி கார்பேஜ் அதெல்லாம் இது போறதை தவிர்த்து, ஸோ மெமரி அதிகமா எடுக்கிறது தான் எனக்கு பயமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி அதுலயே எரர் ஏதாவது கொடுத்துரும், கோர் டம்ப் அந்த மாதிரி எல்லாம் காமிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்ட்ரிங் பஃபர் இது பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங் பஃபர் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல நீங்க அதுலயே தானா ஐ மீன் ஸ்ட்ரிங்ல பண்ண முடியாது வந்து என்ன இருக்கும், அது சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணுச்சுன்னா புதுசா அதுக்குன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆகி அதுலதான் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கும் தனித்தனியா, கரெக்டா? ஸ்ட்ரிங் பஃபர் வந்து அதே மெமரியோட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதனாலதான் இதுல வந்து ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணிருக்கேன்னா, சோ ஸ்ட்ரிங் பஃபர்னு ஸ்ட்ரிங் பில்டர் ரெண்டும் ஒரே வேலை தான் இருக்குது. சோ ஸ்ட்ரிங் பஃபர் தான் வைல்ட் இதுவா யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா சிங்க்ரனைஸ்டா இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் போறமே இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பஃபர்ல வந்து நான் இன்புட் வாங்கினேன். ஸ்ட்ரிங் பஃபரோட பேசிக் இதுவே நீங்க அந்த நியூ லிட்ரல் யூஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த நியூன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான், அதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இதுவாகிற மாதிரி தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், இன்டீஜர் வந்து ஐஜே ஃபிளாக்னு நான் யூஸ் பண்ணிருப்பேன். சோ ஐ வந்து எதுக்கு யூஸ் பண்ண, பேஸா உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம நார்மலா என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எண்ட் வரைக்கும் போக போறோம் அந்த கேரக்டர்ல. ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் என்ன செக்கிங் பண்றேன்னா, இது வந்து எப்போ அதாவது கான்ஸ்டன்ட்னு கண்டுபிடிக்குதோ அப்பதான் நான் இந்த கண்டிஷனுக்குள்ள வர வைக்கலாமே வைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தா பாத்தீங்களா, சோ ஆர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஏன்னா இந்த AEIOU-ல வந்து அந்த ஆர் வந்து கிடையாது, கரெக்டா? சோ ஜீரோ கீழ தான் இருக்கும், அதாவது ஜீரோ கீழனா -1 தான் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா எது உள்ள இல்லையோ ரிட்டர்ன் வந்து -1 தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. சோ இதுக்குள்ள வரப்போது டிஃபால்ட்டா ஃபிளாக் வந்து 0 நான் வச்சிருப்பேன், அதாவது எந்த பபுள்ஸும் இது பார்க்கல அப்படின்றதுக்காக டினோஷன் மாதிரி இப்படி வச்சிருப்பேன். சோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன்னா, ஃபார் ஜே ஈக்குவல் டு i+1, அதாவது இப்ப கரண்ட் பொசிஷன் ஐல இருக்கு. சோ நம்ம அது பக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும், சோ அதுல இருந்து லென்த் வரைக்கும் போகுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த பபுள்ஸ் கரெக்டா இங்க இந்த இடத்துல மெட் ஆகுதோ நம்ம என்ன பண்ணா, ஃபிளாக் வந்து 1 சொல்லிட்டு பிரேக் பண்ணிடுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட்ல ஆறு பக்கத்துல ஈ வருது பாத்தீங்களா, சோ ஈ வந்தோடனே இந்த இண்டெக்ஸ் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடும், இது ஓகே இது வந்து ஒரு பபுள்ஸ் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இது பிரேக் பண்ணிட போகுது ஃபிளாக் 1 சொல்லிட்டு. சோ இந்த லூப் இப்போ பிரேக் ஆன பின்னாடி என்ன ஆயிரும்னா, இந்த ஃபிளாக் இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் கீழே வரும். இஃப் வந்து 1 இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணலாம், செட் கேரட்னு போட்டிருப்போம். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்க மாத்துவோம் பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் டு கேரக்டர் எல்லாம் ஸ்வாப்பிங் பண்றது. சோ ஸ்ட்ரிங் பஃபரை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்றது, இல்ல இந்த கேரக்டர் பல இன்னொன்று கேரக்டர் எப்படி இன்சர்ட் பண்றது, இன்சர்ட்ன்றத விட மாடிஃபை பண்றதுனா நம்ம செட் கேரட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்சர்ட் வந்து என்ன பண்ணோம்னா, மாடிஃபை பண்ண அதுல ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போகுது, ஓகேவா? அதே மாதிரி நம்ம அந்த ரீப்ளேஸ் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாகணும். சோ செட் கேரக்டர் வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் அதோட என்ன கேரக்டர் மாத்த போறீங்களோ அது தெரிஞ்சா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல அந்த கேரக்டர் மட்டும் நம்மளுக்கு மாறிடும். சோ ஐ தான் நம்ம கரண்டா இப்ப ஆறு வச்சுதான் செக் பண்ண ஆரம்பிப்போம். சோ இப்ப கரண்டா வந்துச்சு பாத்தீங்கன்னா இ, இந்த இ வந்து என்ன ஆகுதுனா இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல போய் ஃபில் ஆயிரும். சோ இப்ப ஆறு பதில இ மாறிடும். சோ அதே மாதிரி இ அது மாறும். சோ இ வந்து பபுள் கிடையாது, ஐ மீன் இ வந்து ஒரு பபுள். சோ இந்த இஃப் கண்டிஷன் குள்ள வராது. சோ நெக்ஸ்ட் கியூக்கு வரும். சோ கியூ வந்து இந்த இஃப் கண்டிஷன் குள்ள வரும். நெக்ஸ்ட் இந்த ஜே வரும். ஜே வந்து செக்கிங் பண்ண ஆரம்பிக்கும் பக்கத்துல, அதாவது கியூக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னா ஆர் இ கியூனா
UEST இருக்கு பாத்தீங்களா. சோ யூ வந்து ஒரு பபுள், சோ இந்த இடத்துல பிளாக் ஒன் சொல்லிட்டு பிரேக் ஆயிடும். சோ இப்போ உங்களுக்கு புரிய நம்புறேன் ஏன் நான் ஜே வந்து மேல கொடுத்துட்டேன்னா, ஏன்னா நம்ம இங்க உள்ள கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் திஸ் ஃபங்க்ஷன் ஐ மீன் வித்தின் திஸ் குள்ள முடிஞ்சதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஜே வந்து நம்ம ஓவரால் யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. இந்த நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்திருப்போம். சோ ஜே வந்து நீங்க இந்த இடத்துலயும் கொடுக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல கொடுக்குறப்போ வித்தின் த லூப் குள்ள தான் நம்மளுக்கு ஜே யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரே மொத்தமா, கரெக்டா? ஏன்னா நம்ம இங்க வந்து பர்டிகுலரா என்ன பண்ணிடுவோம், இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஜே வந்து இதுக்குள்ளேயே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஃபுல்லா முடிச்சிடும் நம்மளுக்கு. இதுவே நம்ம வெளியே கொடுத்துட்டா மட்டும் தான் ஜே என்ன சேஞ்சஸ் ஆனாலும் இங்கே என்ன ஆகும், நம்மளுக்கு சேஞ்ச் ஆகினே வரும். சோ வேற வேற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், வேற வேற வேரியபிளுக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்டே டிக்ளேர் பண்ண இன்டிஜர் ஐ ஜே ஃபிளாக்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடிதான் ஜே வந்து, அந்த ஜே வந்து நான் மெயினா எதுக்கு யூஸ் பண்றேன்னா, அந்த பபுள்ஸ் நியரஸ்ட் பபுள்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த ஐ வந்து அந்த டினோஷன் அந்த கான்ஸ்டன்ட மார்க்அப் பண்ற மாதிரி, அந்த கான்ஸ்டன்ட் இப்ப கையில வச்சுன்னு இருக்கும். சோ எப்ப இந்த நியரஸ்ட் பபுள் பாக்குதோ அந்த கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல இந்த பபுளை அப்ளை பண்ணிரும். சோ அப்ப எதுக்கு ப்ரோ இந்த டெலிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்க நீங்க கேட்கலாம். அந்த ரெக்வஸ்ட்ல வந்து கடைசியில எஸ்டின்னு வரும் பாத்தீங்களா. சோ எஸ்டி முடிஞ்சவா இப்ப எஸ் வந்து இந்த இடத்துல வரும் ஆக்சுவலா. ஓகே இது வந்து ஒரு பபுள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும், இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் போகும். கடைசினா எஸ் உன்ன டி தான் பேலன்ஸ் இருக்கு. சோ பபுள் இது பார்க்கவே பார்க்காது, பிளாக் வந்து ஒன்ல சேஞ்ச் ஆயிருக்காது, பிளாக் வந்து டிஃபால்ட்டா ஜீரோன்னு இருக்கும். சோ இப்ப இந்த இடத்துல வந்த பிறகு என்ன ஆகும்னா, பிளாக் வந்து இப்ப ஜீரோன்னு மாறின பிறகு என்ன ஆகும், இந்த இடத்துல டெலிட் ஃபங்க்ஷன் கிட்ட வரும் ஆக்சுவலா. டெலிட் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா, இப்ப ஐ வந்து நம்ம எங்க மார்க் பண்ணிருக்கோம், எஸ் அண்ட மார்க் பண்ணிருக்கோம், ஜே வந்து எங்க மார்க் எடுக்கும், அந்த கடைசி லென்த் வரைக்கும் போயிருக்கும் கரெக்டா, ஏன்னா டிக்கு வரைக்கும் போயிருக்கும் கரெக்டா. சோ ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிக்ஸ் லெட்டர்னா செவன் வச்சுக்கோங்களேன், இப்ப அந்த ஐல இருந்து அந்த செவன் வரைக்கும் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் என்ன அது கான்ஸ்டன்ட் தானே, சோ நம்மளுக்கு அப்சல்யூட்டா தேவையில்லை கரெக்டா. சோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக தான் டெலிட் பண்ணுவோம். இப்ப எஸ்டி யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோம், யூ வந்து வந்துச்சு சக்சஸ்ஃபுல்லா, ஒரு பபுள்ஸ் அதுக்குமா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல போய் சேஞ்ச் பண்ணோம் இல்ல அது பக்கத்துல இருக்கிறது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட்னா, நம்ம ஒன்னொன்னு டெலிட் பண்றது பதில ஒத்து மொத்தமா நம்ம டெலிட் பண்ணிடலாம்ல, அட்டே டைம்ல ஒரு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கு, அந்த ஸ்ட்ரிங்கும் ஃபுல்லா முடிஞ்ச மாதிரி இருக்கும். சோ இங்க டெலிட் ஆன அடுத்த செகண்ட்ல இங்க என்ன ஆயிருக்கும்னா, லென்த் வந்து கம்மியா இருக்கும் கரெக்டா. சோ இதுக்கு தான் நான் சொன்னேன், ஸ்ட்ரிங் பஃபர் வந்து அந்த சிங்கனைஸ்டா இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ இங்கே சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் பில்டரோட. சோ அதனாலதான் இங்க ஸ்ட்ரிங் பஃபருக்கும் ஸ்ட்ரிங் பில்டருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். பட் மேஜரா சொல்ல போனா இந்த ஸ்ட்ரிங் அந்த கேரக்டர் உள்ள சேஞ்ச் ஆகிறது தான் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஸ்ட்ரிங் பஃபர் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவா இன் கேஸ் நீங்க கோட் போடுறீங்கன்னா. சோ இங்க பாருங்க இதுதான் மெயின் ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணிப்பேன். ஜஸ்ட் என்னன்னா எப்பப்பெல்லாம் பபுள்ஸ் பாக்க ஐ மீன் எப்பப்பெல்லாம் கான்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்குதோ அந்த இடத்துல இந்த ஃபார் லூப் வந்து பபுளை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல அப்ளை பண்ணாம இல்ல டெலிட் பண்ணாம பண்றதுதான் பண்ணோம். சோ ஃபைனலா நான் இங்க என்ன பண்ணிருப்பேன்னா, இந்த இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா அங்கேயே ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கான், ஒன்னு வந்து ரெக்வஸ்ட் ஒன்னு க்ரைன்னு கொடுத்துருப்பான். ரெக்வஸ்ட் வந்து அதெல்லாம் போக ஒரு பர்டிகுலரா உள்ள ஏதோ ஒரு லென்த் இருக்கு, கடைசியில ஃபைவ்னு சொல்ற மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்கும், இக்யூஇன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒண்ணு. சோ க்ரைன்னு பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இருக்கா, ஏன்னா சி வரும், சோ சி செக் பண்ணோம், ஆர் செக் பண்ணோம், ஒய் செக் பண்ணோம், இது ஃபுல்லாவே என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ஸா இருக்கும். அட்டே டைம்ல என்ன ஆகும்னா உள்ள இருக்குது எல்லாமே டெலிட் ஆயிரும். சோ அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இப்ப என்ன இருக்குது, நல்லு தானே கிட்டத்தட்ட, ஏன்னா உள்ள ஒரு வேல்யூவும் இல்ல கரெக்டா. சோ அதனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இது ஜீரோக்கு மேல லென்த் வந்து ஜீரோக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு, அப்படி லென்த்துக்கு ஜீரோக்கு கீழே இருந்துச்சு அதாவது நல்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு மைனஸ் ஒன் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். சோ இதுதான் மெயின் கண்டிஷன். இதெல்லாம் முடிச்ச பின்னாடிதான் இந்த மாடிஃபைட் ஸ்ட்ரிங்க்கு ஏத்த மாதிரி இந்த இஃப் எல்ஸே ஒர்க் ஆகும் ஃபைனலா. ஓகேவா கைஸ்? சோ இதுதான் ஸ்ட்ரிங் பஃபர்ல இது பண்ணிருப்பேன். இது ஸ்ட்ரிங்னா பர்டிகுலர் இதே இது மாதிரி தான் போயிருக்கும் நம்மளுக்கு கரெக்டா. ஆனா இந்த மெமரி வந்து ஒவ்வொருமே அந்த இடத்துல எடுத்துக்கிறதுனால தான் மேபி கம்பைலர் ஃபெயில் ஆகும்னு சொல்றதுக்காக தான் நான் ஸ்ட்ரிங் பஃபர்ல சால்வ் பண்ணிருப்பேன். சோ அதனாலதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டு பண்ணிருப்பேன். சோ இதே மாதிரி தான் சி பிளஸ் பிளஸ்லயும். சி பிளஸ் பிளஸ் என்ன டிஃபரன்ஸ் வரும்னா, இங்க வந்து நீங்க ஜாவால பாத்தீங்கன்னா அந்த ஏஐ நான் டைரக்டா இங்க இது பண்ணிருப்பேன், ஸ்டோரிங் எல்லாம் பண்ணாம டைரக்டா இதுக்குள்ள செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவேன். முன்னாடி நான் கீ டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்துருப்பேன், இந்த பர்டிகுலர் கீக்குள்ள அந்த ஏஐ இருக்கா ஒவ்வொரு கேரக்டா செக் பண்றதுக்காக கொடுத்துருப்பேன். இந்த நான் இது சும்மா ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன், சரி டைரக்டா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா சின்டாக்ஸ் பொறுத்தருக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்கணும். சோ ஸ்ட்ரிங்கை நம்ம எப்பவுமே ரெப்ரசென்ட் பண்ணது இந்த டபுள் கோட்ஸ் கூட தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் கரெக்டா. சோ அந்த மாதிரி போட்டு தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணி பார்த்தேன். சோ பார்த்தா சக்சஸ்ஃபுல்லாவே அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சோ அதனாலதான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா சி பிளஸ் பிளஸ் தேட ஆரம்பிச்சேன். சோ சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி நம்ம டைரக்ட் கோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னாலதான் அவங்க வந்து சி பிளஸ் பிளஸ் ஒரு வெப்சைட்டே இருக்கு ஆக்சுவலா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே வந்தது. நம்ம எப்படி இந்த டைரக்டா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம செக் பண்றது அந்த கேரக்டர் வந்து உள்ள பிரசன்டா இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஆப் தான் சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே. சோ இந்த ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஆப் தான் என்ன பண்ண போதும், அந்த இடத்துல நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா டைரக்டா அப்படியே இனிஷியலைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இதுக்குள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் பாத்தீங்களா. சோ அந்த வேலைதான் இது செய்ய போகுது கிட்டத்தட்ட. சோ அதே தான் இந்த இடத்துலயும் பர்ஃபார்ம் பண்ண போகுது ஃபங்க்ஷன். சோ அதை தவிர்த்து வேற எதுவும் புதுசா இந்த இடத்துல லாஜிக்லாம் அப்ளை பண்ணிருக்க மாட்டேன். சோ சேம் லாஜிக்கு
சோ இந்த இடத்துல பாத்தோம்னா இதுதான் உங்களுக்கு ஃபைனலா முடிக்கிற மாதிரி இருக்கும். சோ பைத்தான்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பைத்தான்ல எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகிறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்காது. சோ இங்கே நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பைத்தான்ல ஜஸ்ட் இன்புட் வாங்கிக்கிறோம், இந்த இடத்துல வைல் லூப் ஃபார் லூப் கூட கொடுக்கலாம். ஃபார் லூப்னா நீங்க ஃபார் ஐ இன் ரேஞ்ச் சொல்லிட்டு ஜீரோல இருந்து ஜீரோன்னு கொடுக்க தேவையில்ல, லென்த் ஆஃப் சென்னு கொடுக்க சென்டென்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து இந்த ஏஐக்குள்ள இருக்கா நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு இல்லைன்னா அந்த ஆர் வந்து நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஆக்சுவலா ஒரு கான்ஸ்டன்ட் சொன்னேன். சோ இதுக்குள்ள வரும் வந்துட்டு பின்னாடி இப்ப நம்ம ஐ பிளஸ் ஒன்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? நீங்க ஜே நம்ம சொல்றேன் வைல் லூப்பையும் கொடுக்கலாம் ஃபார் லூப்லயும் கொடுக்கலாம். வைல் லூப் பாக்குறது உங்களுக்கு பார்க்க டீசெண்டா தெரியும், ஃபார் லூப்னா கொஞ்சம் பெருசா போகிறதுனால கோடு இப்போ ஜாவா மாதிரி உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். சோ வைல் லூப் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்லா எனக்கு ஓரளவுக்கு புரியுது ப்ரோ எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க வைல் லூப்லயே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதை செக் பண்ணிட்டு இதுவும் பாருங்க லென்த் ஆஃப் சென்டென்ஸ் வரைக்கும் தான் போக போகுது உங்களுக்கு கடைசி வரைக்கும். சோ இந்த இடத்துல எப்போ ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஏஐ பாக்குதோ, அதாவது அந்த கேரக்டர் எப்போ ஃபர்ஸ்ட் டைமா தன்னோட பபுள் இங்க நியரஸ்ட் நெய்பர் கண்டுபிடிக்குதோ, நம்ம என்ன பண்றோம் பிளாக் ஒன் சொல்லிட்டு பிரேக் பண்ணிடும். பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா பிளாக் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு பதில தான் இந்த கேரக்டர் மாறணும். கரெக்டா? சோ அதுல வந்து நம்ம செட் கேரக்டர் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். இதுல வந்து செட் கேரக்டர்லாம் எதுவும் கிடையாது. கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணோம் அந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்செர்ட் பண்ணோம். சோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல எப்படி வேலை செய்யணும், ஒரு சப்ஸ்ட்ரிங் மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்யும். இங்கே நீங்க பாக்கலாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஐ வரைக்கும் அப்படி போற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். சோ இந்த ஐ முடிஞ்ச பின்னாடி, அதாவது இப்ப வரைக்கும் ஆறுன்னு வந்திருக்கோம்ல, எப்பவுமே நம்ம சப்ஸ்ட்ரிங்னாலே மைனஸ் ஒன்ல முடியுற மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? சோ மைனஸ் ஒன் இப்ப ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆறு வந்து ஜீரோ இண்டெக்ஸ் இருக்கு. சோ டிஃபால்ட்டா ஜீரோ வந்து தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி போடுறதுனால. சோ ஜீரோ வந்து ஜீரோனா இந்த இடத்துல எதுவுமே வராது. கரெக்டா? சோ இந்த ஜே இருக்கிற இடத்துல என்ன வரும், இ வரும். இ பிளஸ் சொல்றேன், ஐ பிளஸ் ஒன்னா என்ன சொல்றேன், ஐ வந்து இப்ப ஆறுல இருக்கு. சோ ஆறு பக்கத்துல இ இருக்கு. சோ இல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும். சோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இல்லாதனால்தான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. சப்ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே நான் பைத்தான்ல சில கூடலாம் சப்ஸ்ட்ரிங்ல நான் போட்டிருந்தேன். சோ இங்கே நீங்க பாக்கலாம். சோ இன்கேஸ் அந்த நான் டெலிட் ஃபங்க்ஷன் அதுல யூஸ் பண்ணிருப்பேன். கரெக்டா? அந்த ஐ மீன் ஸ்ட்ரிங் பஃபருக்கு. சோ இல்ல டெலிட் ஃபங்க்ஷனா எதுவும் கிடையாது இந்த இடத்துல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து இப்ப எஸ்டி வருது பாத்தீங்கன்னா, அந்த எஸ்டிக்கு முன்னாடியே நின்னுக்கோ அப்படின்னு சொல்றதுனால நான் என்ன பண்ணிருப்பேன்னா அந்த ஐன்னு ரெப்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்த் இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபைவ் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஃபைவ்னா அந்த ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்கன்னா அந்த இஇன்னு வருதுல்ல, அது மட்டும் தான் இந்த சென்டென்ஸ்ல ஸ்டோர் ஆகும். மிச்சது வருது பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த் இண்டெக்ஸோ இல்ல செவன்த் இண்டெக்ஸோ அது வந்து ஸ்டோரி ஆகாது உங்களுக்கு. சோ ஃபைனலா அந்த லென்த்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிரிண்ட் பண்ணுவேன். சோ இது வந்து இந்த கோட் வந்து பேஸான லாஜிக்ல தான் இது பண்ணுவேன். இந்த அப்ளை பண்ணி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு எக்ஸிக்யூட் ஆகுதான் தோணுது, ஏன்னா நான் இந்த சப்ஸ்ட்ரிங் கண்டிஷன் எதுவும் மிஸ் பண்ணல. நான் ஆன்லைன் கம்பெனியில ரன் பண்ணவே ரன் ஆயிடுச்சு. இன்கேஸ் பை கண்டிஷன் வேற ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தேவை ரெண்டே ரெண்டு தான், எந்த கண்டிஷன்ல ஃபெயில் ஆயிடுச்சு, ஐ மீன் என்ன எரர் அவுட்புட்ல வருது, அந்த மாதிரி கொஞ்சம் கிளியரா எனக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் கரெக்டா என்னால் சால்வ் பண்ண முடியும் கைஸ். சோ இன்னைக்கான லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் கைஸ். தேங்க்யூ.